UK and Europe க்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com-ஐ कांटेक्ट பண்ணுங்க. The UK and Europe tour expert. முத்தையா இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் விருமன் வரும் ஆகஸ்ட் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 14 வருஷத்துக்கு முன்னால நடந்த தரம் குறைவான 2G ஸ்பெக்ட்ரத்திலேயே அரசின் வருமான இழப்பு 176,000 கோடி நீங்க சொல்வீங்கன்னா, இப்ப 5G அந்த இழப்பு கூட பணம் வரலையே, அப்ப இந்த பணம் எங்க போச்சு, என்ன தவறு நடந்ததுன்னா தெளிவா நான் சொல்றேன். லீகலைஸ்டு லூட்டுன்றது இப்போ பிஜேபி ஆட்சியில் நடக்குது. இப்போ பிஎஸ்என்எல் இந்த ஆக்ஷனில் கலக்க விடாமல் பண்ணதில் பாலிடிக்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், இப்போ அதானி லைட்டாக வராரு, மற்றவங்களாம் எங்கே காணாமல் போயிட்டாங்க. அப்போது ஏலத்தொகை கம்மியாகிடும், அரசுக்கு வருவாய் இழப்பு. இது நேரடியாக அரசாங்கம் ஊழல் பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன், மறைமுகமாக உங்களுக்கு இவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம், சில 1,000 கோடி கொடுங்க. பிஎஸ்என்எல் நிறுவனம் திட்டமிட்டு இந்த ஏலத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். எப்படி தனியார் நிறுவனங்கள் பிஎஸ்என்எல் வந்து மக்களுக்கு மலிவான சேவையை கொடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் பிஎஸ்என்எல் கொஞ்சம் தட்டி வைக்கி, இவ்வளோ நாள் கழிச்சு விட்டாலே இவன் டக்குன்னு போயிட்டான், சும்மா இல்லாமல் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீன்றான், நம்ம நண்பர்கள்லாம் வந்து கதறாங்க. இப்போ இந்த பிஎஸ்என்எல்லை 5G கொடுக்க அனுமதிக்கலை, ஆனால் அதே நேரத்தில் டெலிகாம்னா என்னன்னே தெரியாத ஒரு புத்தம் புது கம்பெனியை 5G ஏலத்துக்கு முன்னால் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி டக்குன்னு வேற சிறப்பு தரிசனம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அடானி நிறுவனத்தை கொண்டு வந்துட்டாங்க. 4 பேர் தான் இந்தியாவை இன்னைக்கு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க, 4 பேருமே குஜராத்திகள் தான், நரேந்திர மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி, இவங்க விற்கிறாங்க, அவங்க வாங்குறாங்க, இந்த 4 பேர் தான் இப்போ இந்தியாவில் கொழுத்துட்டு இருக்கிறவங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பிஎஸ்என்எல் ஊழியர் சம்மேளனத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் திரு மதிவாணன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆராசா அவங்க காலத்தில் இந்த ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், யார் வராங்களோ அவங்களுக்கு ஏலம் இல்லாமல் யார் வராங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கறது அப்படின்ற பாலிசி, கவர்மெண்ட்டோட பாலிசியில் அவர் விட்டது 175,000 கோடி ஊழல் அப்படின்ற மாதிரி, அது இழப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்பி அதுக்கப்புறம் அது ஏலம் முறைக்கு வந்துருச்சு. ஏலம் வந்து இப்போ 1,50,000 கோடிக்கு தான் போகுது அப்படிங்கிறது, ஏன்னா கவர்மெண்ட்டே 5,00,000 கோடிக்கு எஸ்டிமேட் போட்டிருந்தாங்க, அது எப்படி இப்படி குறைஞ்சிருக்க முடியும்? அந்த நஷ்டம் 2G ஏற்பட்ட நஷ்டம் கூட இதில் இல்லைன்றது. ராஜா வந்து கோவப்படுறதுல 100% நியாயம் இருக்குது. 1 வருஷம் சும்மாவே ஜெயிலில் இருந்தார்ல அவர், அவர் பேர் எவ்வளோ ரிப்பேர் ஆச்சு, மன உளைச்சலுக்கு அவர் குடும்பம் எவ்வளோ ஆயிருக்கும், எவ்வளோ ரிப்பேர் பண்ணாங்க, அதனால் அவர் கேட்குறார். ஆனால் அவர் என்ன கேட்க, கரெக்டு தானே அது, 14 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தரம் குறைவான 2G ஸ்பெக்ட்ரத்திலேயே அரசின் வருமான இழப்பு 176,000 கோடின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, 14 வருஷம் கழித்து 5G அல்டிமேட் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து 150,000 தான் வருவாய் வந்ததுன்னா கேட்குறவனுக்கு வந்து சிரிப்பு தானே வருது. ஏங்க, வருமான இழப்பே வந்து 176,000 கோடி 14 வருஷத்துக்கு முன்னால் 2G நீங்கள், இப்போ 5G அந்த இழப்பு குழாவு கூட பணம் வரலையே, அப்போ இந்த பணம் எங்கே போச்சு, என்ன தவறு நடந்ததுன்னா தெளிவாக நான் சொல்கிறேன். லீகலைஸ்டு லூட்டுன்றது இப்போ பிஜேபி ஆட்சியில் நடக்குது, கரப்ஷன் லீகலாக பண்ணுறது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் எலக்ட்ரல் பாண்டு, தேர்தல் பாண்டு பத்திரத்தை சொன்ன. இதில் எப்படி நடந்திருக்குன்னு, இதில் எப்படின்னா இப்போ பிஎஸ்என்எல் இந்த ஆக்ஷனில் கலக்க விடாமல் பண்ணதில் பாலிடிக்ஸ் இருக்குது. வெறும் 4 பேர் மட்டும் இதில் கலந்துக்க செஞ்சது, இன்றைக்கி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பல இருந்தாதாங்க பரவலாக காம்படிஷன் இருக்கும், நிறைய பேர் வந்தால் காம்படிஷன் வரும். பிஎஸ்என்எல் வந்து ஏன் கார்பரேஷன் ஆகினாங்க, ப்ரைவேட் டெலிகாமில் நுழைய வச்சாங்க, மோனோபோலியாக இருக்குது, கவர்மெண்ட்டை நினச்சா தான் கனெக்ஷன் வாங்க முடியும் இருக்குது அப்படின்னாங்க. சரி, பிஎஸ்என்எல் டிஓடி மோனோபோலியாக ஒழிச்சிங்க, 14 பேர் 20 பேர் இருந்தாங்க, இப்போ 2 பேர் மனாப்பலி ஆயிடுச்சா, ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், இப்போ அதானி லைட்டாக வராரு, மற்றவங்களாம் எங்கே காணாமல் போயிட்டாங்க. அப்போ போட்டியாளர்களை குறைத்து ஏலத்தில் பங்கெடுக்க வைப்பதே 4 பேர், அந்த 4 பேரில் 2 பேர் இவங்க ஆளுங்க,
இப்போ நான் ஏற்கனவே ஒரு இதில் கூட சொன்னேன், சாராய கடைகள் ஏலத்தில் டெண்டரில் கார்டல் ஃபார்ம் பண்ணிருவாங்க. இந்த ஏரியா நீ எடுத்துக்க, டிநகர், சைதாப்பேட்டை இதெல்லாம் நீ எடுத்துக்க, நான் அங்கே வந்து ஏற்ற மாட்டேன். கீழ்ப்பாக்கம், எக்மோரு, சேப்பாக்கம்லாம் எனக்கு விட்டுரு அப்படின்னு ஒரு அன்ரிட்டன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஏலத்தொகை கம்மியாகிடும், அரசுக்கு வருவாய் இழப்பு. ஆனால் ஆதாயம் யாருன்னா அந்த ஒப்பந்தம் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைச்சிச்சு இல்லை. அதுதான், இது நேரடியாக அரசாங்கம் ஊழல் பண்ணதுன்னு சொல்ல மாட்டேன், மறைமுகமாக உங்களுக்கு இவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம், சில 1000 கோடி கொடுங்க. ராகுல் காந்தி அடிக்கடி சொல்கிறார் சர்வாதிகாரம் வந்துடுச்சு, இங்கே வந்து ரொம்ப சகிப்புத்தன்மை இல்லை, ஒன் பார்ட்டி ரூல் கொண்டு வராங்க, அதை நோக்கி தான் இந்தியா போகுது நானும் நினைக்கிறேன். இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை சூறையாடுவது, தனியார் மயப்படுத்துவது என்பது இந்த அரசின் திட்டவட்டமான அறிவிக்கப்பட்ட கொள்கையாக மாறிடுச்சு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு எப்படி ஏற்பட்டிருக்குதுன்னா, இவர் லஞ்சம் வாங்கிட்டார், அவர் பட்டித்து வாங்கிட்டார், அப்படிலாம் நான் லூஸாக பேச விரும்பலை. அரசாங்கத்தின் கொள்கைகளையே, இந்த ஏலத்தின் நடைமுறைகளையே மாற்றி, இல்லைன்னா அதானிக்கு எங்கெங்கே இடம் வருது? மத்திய அமைச்சரவை முடிவு பண்ணுது 4G கொடுக்கணும் பிஎஸ்என்எல்க்குன்னு 2019. இன்றைக்கி 2022 அக்டோபர் வரப்போகுது. அப்போ ஹூ இஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ்? கேபினெட்டை விட பெரிய ஆள் எவனும் இருக்கான்ல. பிஎஸ்என்எல் நிறுவனம் திட்டமிட்டு இந்த ஏலத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். அதுக்கு அரசாங்கம் சொல்லுவாங்க, பிஎஸ்என்எல் இன்னும் 4G கொடுக்கல, அவங்க எப்படி 5G? Why BSNL is not yet given 4G? அப்போ இன்றைக்கி பிஎஸ்என்எல் நிறுவனம் திட்டமிட்டு இப்படி சீர்குலைக்கப்பட்டது, அதை காரணமாக இப்போ அதே காரணமாக இப்போ சொல்கிறாங்க 5G. சரி, நான் ஒரே சின்ன கேள்வி கேட்குறேன், மோடி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 திடீர்னு ரிலையன்ஸ் ஜியோன்னு ஒரு கம்பெனி மூலமாக ரிலையன்ஸ் உள்ள நுழைஞ்சாங்க டெலிகாம் மார்க்கெட்டில், எந்த வருஷம்? 2016. அவங்க எந்த டெக்னாலஜியில் வந்தாங்க? 1G வந்தாங்களா? டைரெக்டாக 4G தான் வந்தாங்க. அதுக்கு பேர் LTE என்ற ஒரு டெக்னாலஜி, 4G ஈக்குவல் டு 4G. எப்படி அவங்களுக்கு டைரெக்டாக வர முடிஞ்சது? பிஎஸ்என்எல்லால் 5G ஏலத்தில் ஏன் டைரெக்டாக வர முடியாதா? சரி, அப்போ இது வந்து அவுட் அண்ட் அவுட் ஏ கான்ஸ்பிரசி ஏச்சுடு அகைன்ஸ்ட் த பிஎஸ்என்எல் பை த கவர்மெண்ட் இன் கொலாபரேஷன் வித் ப்ரைவேட் டெலிகாம் கம்பெனிஸ். இந்தியாவின் மக்களுக்கு உலகத்தரத்திலான தொலைத்தொடர்பு சேவையை கட்டுப்படியாகும் விலையில், அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸ், மக்கள் மொழியில் சொன்னால் குறைந்த விலையில், மலிவான விலையில், அதாவது இலவசமாக கொடுக்க முடியாது, மலிவான விலையில் மற்றவர்களை காட்டிலும் அந்த சேவையை கொடுப்பது தான் இந்த பிஎஸ்என்எல்லுடையது. ஆனால் இந்த பிஎஸ்என்எல்லை வந்து 7 வருஷமாக உள்ளவே விடலை. என்ன சொன்னாங்கன்னா, இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு மொபைலை நிறைய பணம் செலவாகும், உங்ககிட்ட அது இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்ட இல்லை, ப்ரைவேட் ஆளுங்க தான் அதுக்கு செலவு பண்ணுவாங்க. அவங்க என்ன சொந்த பாக்கெட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, வங்கியில் கடன் வாங்குறாங்க, எல்லாம் கவர்மெண்ட் பேங்க்கில், நேஷ்னலைஸ் பேங்க்கில் கடன் வாங்கினவங்க தான் நிரவ் மோடி, விஜய் மல்லையா, எல்லாம் நாயம். ஆனால் பிஎஸ்என்எல்லுக்கு பணம் இல்லையா? அதனால் இது பணம் இல்லையா? இல்லை, மனம் இல்லை. அரசாங்கத்துக்கு பிஎஸ்என்எல் நிறுவனத்தை இந்த போட்டியில் அனுமதிக்கிறது 7 வருஷம் வாஜ்பாய். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு சார்? அதுக்கப்புறம் 2002 நாங்கள் நுழைஞ்சோம். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த மொபைல் செக்மெண்ட்டில், இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் ஒரு 2 நாள் தாமதமாக வந்தீங்கன்னா கூட அவன் போயிடுவான், எங்கேயோ போயிட்டுருப்பான். அதுவும் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கி நம்பரை விசிட்டிங் கார்டுலேயோ லெட்டர் பேட்லேயோ போட்டார்னா தாலி கட்டின மாதிரி முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் அந்த நம்பர் தான், அதை மாற்றவே முடியாது. இப்போ தான் இந்த MNP வந்தது, மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி, நம்பரை மாற்றாமல் ஆப்பரேட்டரை மாற்றிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி ஆரம்பத்தில் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக தான் இந்த MNP. அப்போ ஃபோன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க அந்த நம்பர் தான். ஸோ கேப்டிவ் மார்க்கெட் மாதிரி எல்லாம் அந்த நெட்வொர்க்குக்கு தான் இனி வேறு வழியே இல்லை. 10-14 கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி மொபைல் சேவையில் இறங்கி 7 வருஷம் தே கேப்சர்டு த மார்க்கெட். அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காது இவனுக்குன்னு நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு வாஜ்பாய் சரி போக விடுப்பான்.
எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் எதுக்கு நம்ம உடலன் கெட்ட பேர் இருக்கணும்? இப்போ எல்லாம் நம்மளாம் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டான், லீடர் அனுப்புனாங்க. எல்லாரும் எதிர்பார்க்காதது என்னென்னா, அவ்வளோதான், அது வந்து அப்படியே மெல்ல தமிழினு சாகுன்ற மாதிரி மெல்ல இந்த பிஎஸ்என்எல் அழிஞ்சிரும்னு நினச்சாங்க. ஆனால் நாங்கள் அதை ஒரு சபா சரியான போட்டியாக எடுத்து டக்குன்னு 14 கம்பெனியை தோக்கடிச்சு ரெண்டாவது இடத்துல போய் நின்னோம். ஓ, இட் வாஸ் எ ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட். ஒரு மொபைல் சேவையில் ஒரு கம்பெனி 7 வருஷம் கழித்து உள்ளே நுழைஞ்சு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டரெல்லாம் பின்னுக்கு தள்ளி நம்பர் 1. அப்போ எங்களுக்கு அடுத்து ஒரே இடத்துலேருந்து ஏர்டெல், அப்படியே ஜிம்முன்னு மேலே போனோம். அது கவர்மெண்ட் எதிர்பார்க்கல. வாஜ்பாயோ என்ன சார், கவர்மெண்ட் கம்பெனி வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தானே சந்தோஷமாக இருக்கணும். ஐயோ, நீங்கள் தவறாக இருக்கிறீங்க. கவர்மெண்ட் கம்பெனிக்கிட்டேருந்து பைசா வாங்க முடியாது, எடுக்க முடியாது. இல்லை, ப்ரைவேட் கம்பெனி வந்தான்னா 300 கோடி கொடுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேப்பரில் படித்தேன் நான், ஆங்கில பத்திரிகையில். ஆங்கில பத்திரிகைன்னா போய் சொல்லாது அப்படின்லாம் நான் சொல்ல, இட் இஸ் எ ரெப்யூட்டடு நியூஸ் பேப்பர். இப்போ டாட்டா வந்து ஏர் இண்டியாவை வாங்கிட்டார் இல்லையா? ஆனால் அதுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் அவர் பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டுன்ற முறையில் ஒரு 300 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பிஎஸ்என்எல் கொடுக்காது. பிஎஸ்என்எல் எப்படி கொடுக்கும்? ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனி. எப்படி கொடுக்க முடியும்? சாத்தியமே இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து தனியாரை ஏன் அவங்க ஊக்குவிக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் தனியார் மயம், எல்லாம் இப்போ தனியார் மயம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா, ஆனால் சார் இது மக்களுக்கு நஷ்டம் தானே சார்? மக்களை பற்றி யாருக்கும் கவலை. இப்போ ஒரு தகவல் உங்களுக்கு, எலக்ட்ரல் பாண்டை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது சட்டப்பூர்வமான லஞ்சம் அது. இப்போது சில பேர் சொல்லுவாங்க விஞ்ஞானபூர்வமாக்கிட்டாங்க ஊழலன்னுவாங்க சில கட்சியை. ஆனால் பிஜேபி என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? லீகலைஸ் த லூட், லீகலைஸ் த கரப்ஷன். இப்போ எலக்ட்ரல் பாண்டு ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான். 3500 கோடி 1 வருஷத்தில் வந்துருக்குன்னு ஆர்டிஐயில் தகவல் கொடுக்குறாங்க ஸ்டேட் பேங்கில். அந்த 3200 கோடியில் 71% தேர்தல் பாண்டு யாருக்கு போயிருக்குன்னா 2700-2800 பிஜேபிக்கு தான் போயிருக்கு. ஸோ இது லீகலைஸ்டு லூட். அப்போ இந்த தனியார் மயம், தனியார் நிறுவனங்களை ஊக்குவிப்பது, அரசுத்துறை நிறுவனங்களை கீழே போட்டு மிதிப்பது, அதை முன்னேற்ற விடாமல் செய்வது, இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை என்னன்னா, லாபம் இல்லாத ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல இறங்குவாரா செட்டியாக வாங்க. ஸோ சார், இப்போ இது பின்னால் இது காரணம் எல்லாமே வந்துங்க ஊழல் தாங்க. கண்டிப்பாக சார், மக்கள் நலன் என்பதெல்லாம் கிடையாது. அப்போ பிஎஸ்என்எல் ஏன் வரக்கூடாது? தங்களோடு ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடாது, தங்களுக்கு எதிராக போட்டி போடக்கூடாது, களத்தில் சமமாக நிற்கக்கூடாதுன்னு தனியார் நிறுவனங்கள் வந்து அச்சப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் ஆசைப்படுவதற்கும் அவங்களுக்கான நியாயம் உண்டு. அது நியாயம் இல்லை, அவங்களுக்கான நியாயம் வியாபார நோக்கம். ஆனால் இந்த அரசாங்க நிறுவனம் இருக்கு இல்லையா, அதன் தாய், அதன் சேய்தான பிஎஸ்என்எல் தாயும் அதே மாதிரி நினைக்கிறான். எப்படி தனியார் நிறுவனங்கள் பிஎஸ்என்எல் வந்து மேம்பெற்றக்கூடாதோ, மக்களுக்கு மலிவான சேவையை கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் பிஎஸ்என்எல் கொஞ்சம் தட்டி வை. இவ்வளோ நாள் கழித்து விட்டாலே இவன் டக்குன்னு போயிட்டான், சும்மா இல்லாமல் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீன்றான். நம்ம நண்பர்கள்லாம் வந்து கதறாங்க, இவங்க கண்ணில் ரத்தம் கண்ணீர் வடிந்தால் இவங்க கண்ணில் உதிரம் வந்துடும் நிறைய நாட்டை ஆள்பவர்களுக்கு. ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஒரு குடும்பத்தில் சண்டை நடந்தது, பெரிய குடும்பத்தில். நம் நாட்டின் நிதியமைச்சர் போய் மத்தியஸ்தம் பண்ணி வச்சார். அதே இங்கே நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கிற சண்டைகளுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போகணும் நீங்கள். அப்போது முதலாளிகளை நலனை கவனிக்கிற அரசாங்கமாக இருப்பதின் காரணமாகத்தான் இந்த மத்திய அரசாங்கம் பிஎஸ்என்எல்ல திட்டம் போட்டு காலி பண்ணுது. டெலிகாம் கம்பெனியிலேயே பழமையானது, தொன்மையானது, அகில இந்திய அளவில் நெட்வொர்க் வச்சிருக்கிறது, மக்கள் பணத்தில் வேலை செய்கிற நிறுவனம், அரசுக்கு சொந்தமான நிறுவனம் பிஎஸ்என்எல். இப்போ இந்த பிஎஸ்என்எல்லை 5G கொடுக்க அனுமதிக்கலை. ஆனால் அதே நேரத்தில் டெலிகாம்னா என்னன்னே தெரியாத, டெலிகாம் பிஸ்னஸில் இதுவரையில் என்ட்ரியே ஆகாத ஒரு புத்தம் புது கம்பெனியை 5G ஏலத்துக்கு முன்னால் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி
டக்குன்னு வேற சிறப்பு தரிசனம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அதானி நிறுவனத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதானி யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் வந்து குஜராத்தை சார்ந்த ஒரு குஜராத்தி தொழிலதிபர், செல்வந்தர். நமது பிரதமர், பாரத பிரதமர் ஸ்ரீமான் நரேந்திர மோடியின் ஆத்ம நண்பர். அவர் பிரதமராக வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டவர். பணத்தை தண்ணீராக வாரி அரைத்து செலவு செய்தவர். ஏன்னா அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். 16 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த கம்பெனியை வளப்படுத்தி வளர்த்து எடுத்தவருக்கு பிரதமரானால் இந்த நாடு பூரா வளரலாம் இல்லையா? அந்த உள்நோக்கம் தான், வேற ஒன்றும் அரசியல் நோக்கம்லாம் இல்லை. அதாவது நெல்லுக்கு போட்டால் புல்லுக்கும் வரேன் இல்லை தண்ணி, அது மாதிரி தான் மோடி பிரதமரானால் கௌதம் அதானி இந்த நாடு மொத்தையும் வாங்கலாம். அறுபது 4 பேர் தான் இந்தியாவை இன்னைக்கு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. 4 பேருமே குஜராத்திகள் தான். நரேந்திர மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி, இவங்க விற்கிறாங்க, அவங்க வாங்குறாங்க. இந்த 4 பேர் தான் இப்போ இந்தியாவில் கொளுத்துட்டு இருக்கிறவங்க. ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அனுமதிக்க மாட்டேன்றாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லி தள்ளி விடுறாங்க. அந்த காரணத்துக்கு பிஎஸ்என்எல் பொறுப்பாளியாக இருக்க முடியாது, ரைட்டா? ஆனால் அதே காரணம் எப்படி பொய்யாவதுன்னா, தொழில்நுட்பம் கூட இல்லாத, ஜீரோ தொழில்நுட்பம் உள்ள, அனுபவம் ஜீரோ உள்ள அதானி கம்பெனிக்கு ஒரு சிறப்பு வழி ஏற்பாடு பண்ணி 5G ஸ்பெக்ட்ரத்தை கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? பிஎஸ்என்எல் கிட்ட 4G இல்லை. அப்போ 2016 இவர் வந்தார் ரிலையன்ஸ் ஜியோ, அவர் எங்கே என்ன எடுத்துன்னு வந்தார், எடுத்தவொன்னும் 4G வந்து உட்காந்தார், அவருக்கு முன் அனுபவம் இருந்ததா? அப்போ இன்றைக்கி இவருக்கு என்ன சிறப்பு வழி, சிறப்பு வழி, சிறப்பு தரிசனம் சொன்னேன் இல்லையா, அது பேர் CNPN, கேப்டிவ் நான் பப்ளிக் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு கேட்டகரி இவருக்காக உருவாக்கி, அது வழியாக இவரை வர வச்சு இந்தாப்பா 5G தாம்பாளத்தட்டில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 உதாரணங்கள்லேருந்து யூ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் த மோட்டிவ் அண்ட் ரீசன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு வந்து பொது நலன் முக்கியம் இல்லை, நாட்டு நலன் முக்கியம் இல்லை. தனியார் நிறுவனங்கள், தனக்கு வேண்டிய செல்வந்தர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி மோடி கவர்மெண்ட், அவங்க வளர்ந்தா போதும், அவங்க வந்து மேலே போனால் போதும். 130 கோடி இந்தியர்களை பற்றி கவலை இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி 5G தனியார் கொடுக்க போகிறாங்க. இப்போ 7ஆம் தேதி முடிஞ்சது 7ஆம். எங்கள் மந்திரி அப்படியே டென்டர் ரூக்கில் இருக்கார். 11ஆம் தேதிக்குள்ளே பரிமாறிடணுமா, டோக்கன் வாங்கிட்டாங்களாம். இங்கே அரசு துறை நிறுவனம் 12 வருஷமாக இயங்கிட்டுருக்குது. 4G வந்தது 2012, 10 ஏழம் விட்டாங்க. இன்றைக்கி 22 ஆச்சு, இன்னும் 4G கிடைக்கல. யூனியன் கேபினெட் ஹஸ் அப்ரூவ்டு கிராண்ட் ஆஃப் 4G ஸ்பெக்ட்ரம் இன் 23rd October 2019. யூனியன் கேபினெட்டே அப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் 2 வருஷமா நடக்கல பிஎஸ்என்எலுக்கு. பிஎஸ்என்எல் கொடுக்கலான்னு சொல்லி இன்னும் கொடுக்கல, சொல்லி கொடுக்கல. ஆனா இப்ப மந்திரி சொல்றாரு இன்னும் 2 வருஷத்துல பிஎஸ்என்எல் கொடுக்கும்ன்றாரு. அப்ப இவன்லாம் போய் 2 வருஷம் ஆயிருக்கும். இந்த தனியார் நிறுவனங்கள் கொழுத்த லாபம் வேண்டும் என்பதற்காக நகரங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இப்ப இந்தியா என்ன எல்லாமே நகரமா இருக்கா? அப்போ எப்படி கடைகோடி இந்தியனுக்கு இந்த 5G சேவை போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? ஏன் நகரங்களை மட்டுமே டார்கெட் பண்ணுவோம், கிராமத்தில் ஏன் கிடைக்காது? கிடைக்காது, ஏன்னா டவர் கிடையாது. இன்றைக்கே வந்து மொபைல் நீங்கள் போய் ஹரித்வாரில் போய் நின்று பாருங்கள். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் நான் ஹரித்வார் போயிருந்தேன். நான் ஃபோன் பண்ணால் எல்லோரும் அதிர்ச்சியமாக என்னை பார்த்தாங்க. சார் என்ன சார், உங்களுக்கு சிக்னல் கிடைக்குதானே? கிடைக்குதானே? நீங்கள் பிஎஸ்என்எல்னாங்க. ஆமாம், மற்றவங்க எல்லாம் தனியார் நிறுவனம், யாருக்குமே சிக்னல் கிடைக்கல. இப்போ இவங்க கூட பிஎஸ்என்எல் டவர் வழியாக தான் சில இடங்கள் அதை தான் கேட்க வந்தாங்க, ஷேர் பண்ணி கொடுக்குறாங்களே தவிர. 5G சொல்கிறீங்க, 4G இங்கே பிஎஸ்என்எல் டவரில் மற்ற நிறுவனங்கள்லாம் டவர் கிடைக்குது. அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனிக்கு லைசன்ஸ் இல்லாமல் நான் எப்படி வித்தவுட் டிக்கெட் நான் டிராவல் பண்ண முடியும்? நன்றி சார், உங்களோட இணைப்பு நீங்கள் பகிர்ந்து கருத்துக்கள். யூகே அண்ட் யூரோப்புக்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com காண்டாக்ட் பண்ணுங்க. The UK and Europe Tour Expert. முத்தையா இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் விருமன் வரும் ஆகஸ்ட் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.